அப்படியே நேர விஜயகுமார் தான் அது கேள்வியா வைக்கணும் சார் ரெண்டு விஷயமா அவர் சொல்ற சார் நான் எதிர்க்கல இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்களே களம் காணுங்க பாரு நேரம் நடக்க போகுதுன்னு இதுல பாஜக வளர்ந்து விட்டது நீங்க அந்த கூட்டத்தையும் பார்த்துருக்கீங்க எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் என்ன காரணத்திற்காக இதை வெளியே போயிருக்காரு தோல்வி வந்தா மட்டும் எங்களை சொல்லிட்டு போறாரு இது அவருக்கு மிகப்பெரிய ஆசிட்டஸ் தொடர் தோல்விகள் எப்படி ஜெயிக்க போறாரு ஒற்றை தரம் இப்படி பல கேள்விகள் அவர் அடுக்கடுக்கா வச்சிட்டாரு நீங்க நிதானமா உங்க பதில் தரலாம் முதல்ல மாலை முரசு நேர்களுக்கும் நெறியாளருக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம் அவர் சொன்னார் அதாவது அவர் சொன்னதிலேருந்து நாம் எல்லா கருத்துலேயுமே மாறுபடுறேன் அதாவது வந்து நாங்கள் பிஜேபியோட கூட்டணியை நாங்கள் சந்தித்ததுனால தான் எங்களுடைய கடந்த சட்டமன்ற தோல்விக்கு பெரும் காரணமாக அமைஞ்சது அதனால் அவர் சிறுபான்மை வாக்குகளை நாங்கள் இழந்துட்டோம் இப்போ நாங்கள் கூட்டணியை விட்டு நாங்கள் பிஜேபியை விட்டு விலகி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்லிட்டார் பொது எங்களுடைய பொதுக்குழில் ஜெட் வேகத்தில் நாங்கள் புறப்பட்டோம் களத்து வந்து எங்களுடைய அண்ணத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி மெகா கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக அமைய போகுது பிஜேபி இவர் சொல்கிறாரு என் மக்கள் என் பாத யாத்திரை எல்லாம் அப்படின்ட்டு உண்மையிலே சொல்கிறோம் எவ்வளோ பாதை யாத்திரைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த பாத யாத்திரையெல்லாம் கால்கள் கொப்பளிக்க வீதியில் நடந்து போனவங்க அப்படி இருக்க இவர் ஒரு பாத யாத்திரை வந்து வேடிக்கையான பாத யாத்திரையாக இருக்குது அது வந்து இவங்க கூட்டம் கூடுது கூட்டம் கொடுதுன்னா எல்லா கட்சியிலும் தான் கூட்டம் கூடும் அந்த கூட்டம் கூடுற ரகசியத்தை எங்களுக்கு தெரியாதான் கூட்டத்தை கூட்டலாம் அது வாக்கா தான் கேள்வி இப்போ மட்டும் நம்ம வந்து யாத்திரை மீதான இன்றைய மதிப்பீடு வேறு ஆனால் இதே யாத்திரையை தொடங்கும் போது யார் யார் அதில் பங்கெடுத்தாங்க அதில் பச்சக்கொடி காட்டினாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அது ஒரே நாளில் அந்த நிகழ்வுகள் மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி எதிர்கேம்பாக நம்ம இதுதான் பேசணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டுமா ஆமாம் அதாவது அவரே தான் சொன்னார் அரசியலில் வந்துட்டு இன்றைய சூழல் வந்து நாளைக்கு இருக்குமான்னா இருக்காதுங்க இன்றைக்கி என்ன சூழல் நாங்கள் பிஜேபி விட்டு விலக வேண்டோம் எங்களுடைய தலைமையில் நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறோம் சந்தித்து நாங்கள் வெற்றி பெற போகிறோம் இதுதான் நடக்குதோம் தோல்விக்கு இல்லை அவங்க தான் பிஜேபி தாங்க காரணம் நான் தான் சொல்றேன் அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் பாஜகவிடம் வந்து விலகி வருவதனால் சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு வரப்போகுது நிச்சயம் ஏன்னா சிறுபான்மை மக்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு அமைப்பில் இருந்தாது அது கிறிஸ்துவ அமைப்பாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும் எடப்பாடி வந்து சந்திக்கிறாங்க அவங்களுடைய இது ஆதரவு நீட்டுறாங்க ஆதரவுக்காரம் நீட்டுறாங்க இப்போ இதே இதை பார்க்குறீங்களே நீங்கள் திமுக கிட்டே யார் போகிறா போய் பாருங்கள் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட சீட்டு பேசி முடிச்சுட்டாங்க சார் இஸ்லாமிய கட்சிகள் கூட இல்லை சார் இப்போ அதை விட நாங்கள் ஜெட் வேகத்தில் இருக்கோம் நாங்களும் வந்துட்டு இது பண்ண வியூகங்களை வகுத்தாச்சு நாங்கள் எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைய போகுது அதுதான் வெட்டி நீங்கள் தான் பார்க்க போகிறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றும் ரெண்டு மூணு மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் இன்னி அதாவது வந்து தமிழ்நாட்டில் முதல் தடவையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி புரட்சி தலை இதே அம்மா அவங்க தலைமையில் ஒரு வெற்றி பெற்றாங்களோ அதே போன்று ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறும் தேசிய அரசியலில்

வீட்டுக்கு போகிறாரு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய ஐயா எடப்பாடி யார் களப்பணியில் எல்லாரையுமே எங்களை கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்து அடிமட்ட தொண்டன் வரை கலப்பணி நாங்கள் செய்துன்னு இருக்கோம் பூத் எல்லாம் மிக வலிமையாக பூத் எல்லாம் போட்டிருக்கோம் தேர்தல் களப்பணியில் நாங்க வந்து முதன்மை நீங்கள் சொல்றீங்க இல்லையா நீங்கள் பாஜக சிறுபான்மையை பேசிட்டீங்க ரைட் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த ஸ்வாட் ஆஃப் டெமோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தொங்கிக் கொண்டிருக்கும் கட்சின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட என்ன சொல்றாருன்னா நான் தாங்க உரிமை மீட்பு இன்னும் தேர்தலுக்கு நாலு மாசம் இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நீங்க பொறுத்து இருந்து பாருங்க அதிமுக உரிமை மீட்பு குழு வேகம் எடுக்குது நாங்க அதிமுகவை வீழ்த்துறோமா இல்லையா பாருங்க அப்படின்றது தான் அவருடைய வாதம் எப்படி எதிர்கொள்ளு குறிப்பாக தெரியா இதுதான் இது இதுதான் எங்களுக்கு வந்துட்டு வாக்கா மாற போகுது எப்பவுமே அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டை ஏழைக்கு யார் எதிர்ப்பாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் படுதோல்வியை சந்திச்சுருக்கிறாங்க இதை நான் சொல்கிறேன் திருநாவுக்கரசுன்னு இருந்தார் அவர் போட்டி பொதுக்குழுவே நடத்தினார் நடத்தி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனார் வழக்கு தள்ளுபடி ஆகிடுது ஆனால் தொண்டர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்க தொண்டர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மாவட்ட செயலாளர்கள் யார்கிட்ட இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்க பாராளுமன்றம் எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்காங்க இவர் இப்படியே சொல்லியிருக்கிறாருங்க இவருடைய சொந்த மாவட்டம் தேனி மாவட்டத்தில் இவருக்கு செல்வாக்கு இல்லைங்க யாருமே கிடையாதுங்க இல்லைன்னா ஒரு நேற்று நடந்த கூட்டத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்துறார் மாவட்ட செயலாளருங்க ஒரு மாவட்டத்தில் அணிகள் நிறையா இருக்குங்க அந்த அணியில் நிர்வாகிகளை போட்டு முழுசாக யார் முதல்ல எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களோ அஞ்சு பவுன் நகத்தாரன்றாரு இவர் இவர் இப்படி சொல்கிறாரு இன்னொருத்தர் டிடிவி தினகரன் சொல்கிறார் மாலை போடாதீங்க சேல்வ கொடுக்காதிங்க அதுக்கு பதிலாக பணமாக எனக்கு கொடுங்க நிதியாக கொடுங்க அப்படின்றாரு அப்படின்னா நிதியும் இல்லாத மாரி அவர் பேசுகிறாரு இவர்கிட்ட தொண்டர்கள் இருந்தால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு நேற்றிய கூட்டத்தில் வந்திருக்காதுங்க

யார் யாரை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தினார் யாரை எதிர்த்து போய்ட்டு அம்மா நினைவிடத்துல போய் பீச்சில் போய் மெரினாவில் வந்து உட்காந்து தர்மயுத்தம் நடத்தினார் அவங்கள எதிர்த்தே போய்ட்டு இன்றைக்கி உறவுன்னா எப்படிங்க அது இதுவரையும் சசிகலா அம்மா அவரை சந்திக்கவே இல்லைங்க இனிவரையும் சந்திக்கலையா சரி நாம இது எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த முறை கூட்டணி அமையாத பட்சத்தில் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி உண்டுங்க நிச்சயம் உண்டு திமுக கூட்டணியில் நிற்கிற கூட்டணி கட்சிகள் வந்து நீடிக்குமான்றத பொறுத்து இருந்து பாருங்க இது ஆசிட் டெஸ்ட் ஏன்னா தொடர் தோல்விகள் நம்ம வந்து யார் கூட இருந்தோம் யார் கூட்டணியில் இருந்தோம் யாரால தோல்விகள்னாலும் தேர்தலை வியூகம் அமைத்து முன்னெடுத்து சென்றது யார் அப்படின்னும் போது எடப்பாடி அப்படின்ற விஷயம் அவரே சொன்னார் அப்போது தொடர் தோல்விகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான தேர்தல் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நமக்கான தேர்தல் நம்ம பலத்தை காட்டுவோம்னு சொன்னாலும் தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருக்கும் தொடர் தோல்விகள்ன்றதை அவங்க எடுத்து வைக்கிறாங்க எங்கள் தோல்வி அடுத்ததுங்க கட்சியாக இடத்துல அதிமுக இடத்துல உங்கள் தோல்விதாங்க பெரிய தோல்வின்றதான் அப்படியே பத்து வருஷமாக வந்துட்டு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தோம் பத்து வருஷம் திமுக தொடர் தோல்வி தானேங்க எல்லாத்துலேயுமே இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்காமல் போயிடுச்சு திமுக அதன் பிறகு வெற்றி பெற்றாங்க இல்லையா எப்போவுமே வந்துட்டு ஒரு தலைவர் நேச்சருங்க இப்போது தி அதிமுகவை பொறுத்தவரையிலையும் அதனுடைய பொதுச் செயலாளருங்க இறந்துட்டாங்கன்னா இந்தமாரி ஒரு சலசலப்புகள்லாம் ஏற்படும் ஏற்பட்ட பிறகு கட்சி யார்கிட்ட நிற்குதோ அவங்களுடைய தலைமையில் வெற்றி பெற்றிருக்கணுன்றது கடந்த கால வரலாறு அதை நம்ம பார்த்துருக்கோம் இதுவே அவர் சொல்கிற மாதிரி அது நேச்சுரல் தான் இப்போ எடப்பாடியாரோடைய தலைமையில் இவரே சொல்லிட்டார் இன்றைக்கி இருக்கிறது அதிமுக இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அவர் தான் தலைவர் அவர் தான் பொதுச் செயலாளர் அவர்கிட்ட தான் சின்னத்துலேருந்து எல்லோரும் தொண்டர்கள் ஆகிய நாங்கள் இருக்கிறோம் எல்லாருமே இருக்கிறோம் எடப்பாடியாரோடைய தலைமையில் அப்படி இருக்கும்போது அவருடைய வியூகம் வந்து அவ் எங்களுடைய அனைத்தின் அனாதராடும் ஒரு அதாவது மகத்தான கூட்டணி அமைய போகுது அந்த கூட்டணி வெற்றியும் பெறப்போகுது

ஓபிஎஸ்ன்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எனக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அவர் தானே கூப்பிட்டு வந்து உங்களை அரசியல் உயர்ந்த பதவிக்கு வரையும் கொண்டு போனது டிடிவி தினகரன் தானே அதே டிடிவி தினகரனும் அதே சசிகலாமாவையும் துரோகம் பண்ணது யார் துரோகத்தின் மொத்த நேழை வந்து ஓபிஎஸ் தான் அவர் தர்மயுத்தம் நடத்துக்கும் போது இருந்த கூட இருந்த ஆட்களை இன்னைக்கு யாருமே இல்லையா அவர் கூட அவருடைய நேழை அவர் கூட இருக்குதான்னா இல்லையே இன்னைக்கு எதுவுமே அதனால அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மகத்தான கூட்டணி அங்க எடப்பாடியார் அவர்கள் அமைத்து மணிப்பதுக்கான விகத்தை வகுத்துக்கு உண்நேரம் கலெக்ட் பண்ணி வந்து ஜெட் வேகத்துல நாங்க வேகத்துல போயிட்டு இருக்கிறோம் சுருக்கமா ஓபிஎஸ் பாஜக என்னன்னா நீங்க என்ன வேணாலும் பிரயத்தனப்படுங்க இது ஸ்டாலின் வாச சதர்ஸ் போட்டி ரெண்டாம் இடத்துல யார் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ இதுக்கு தான் போட்டி இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் ஜெய்ப்பை காட்டிலும் தன் இருப்பை காட்டிக்கொள்ள இபிஎஸ் வேகம் எடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் சொன்ன ஜெட்டு கூட இல்லை அதையும் தாண்டி இன்டூ இன்டூ இன்டூன்னு இன்னும் வேகமாக பயணப்பட வேண்டியிருக்கு நாட்களும் கம்மி நீங்கள் வந்து எதை நம்பி களமாடுறீங்க அப்படின்றது தான் அவருடைய கேள்வி ஏன்னா அந்த கூட்டணி சதரப்போது இல்லை அப்படின்றது ஒரு விமர்சகராக அவர் பார்வை முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் பயம் அப்படின்னு அதிமுக வந்து எப்பயுமே பயக்கிற பயந்து போகிற கட்சி இல்லைங்க எதையும் துணிவோடு எதிர்க்கின்ற கட்சி அப்புறம் அவர் சொன்னார் கூட்டணியை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது திமுக மாதிரி வந்துட்டு மாறன் இறப்பு இறந்து போனதுக்கு அப்புறமா தாங்க அவங்க பிஜேபி விட்ட கூட்டணி இதில் நாங்கள் எப்போ முன்னாடியே ஆரம்பத்துலேயே நாங்கள் பிஜேபி உடன் நாங்கள் கூட்டணி இல்லைன்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம் நீங்கள் சொல்கிறீங்களே தேர்தல் வேலைகள் அத்தனையும் நாங்கள் செய்து வேகமாகவே செய்து முடித்தோம் பூத் ஏஜெண்ட்லாம் இவங்க இன்றைக்கி தான் போயிட்டு பார்க்குறாங்க நாங்கள் பூத் ஏஜெண்ட் வேலையெல்லாம் நாங்கள் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டோங்க வேட்பாளர் எங்கள் கூட்டணியில் யார் யார் வராங்க கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடியணும் வேட்பாளர் அறிவிக்கணும் எந்த கேள்வி நாம் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் யார் வருகிறாரு அப்படின்றது தான் ஒரு கேள்வி அங்கே இருக்குது ஏங்க கூட்டணிக்கு நாங்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினு இருக்கிறாங்க எல்லாமே இது பண்ண போகிறாங்க யாரோடு யார் கூட்டணி வைக்க போகிறாங்க இது வெள்ளிந்தியா வெளிப்படையானது தனங்க அது ரகசியம் இல்லையா தேர்தல் நேரத்தில் எந்தெந்த கட்சியோடு யார் யார் கூட்டணி வைக்கிறாங்கன்னு தெரிய போகுது அந்த கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் தேர்தலில் சந்திக்க போகிறோம் அப்படி சந்திக்கும் போது இவர் சொல்கிறாரு எடப்பாடியார் வந்துட்டு நிரூபிக்கணுன்றதே கிடையாதுங்க எங்கள் அண்ணா அன்னத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பெரிய ரெண்டரை கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் வந்துட்டு அவருக்கு எதுவுமே இல்லை இப்போ வெற்றி பெற போகிறது அவரது தான் யார் வேணாலும் என்ன வேணாலும் கணக்கு போடுங்க இப்படி அப்படி இப்படின்ட்டு அவர் இன்னொன்று சொன்னார் நாங்கள் ஏன் பயப்பு சிவசேனா கட்சி எப்படி உடைச்சாங்க அவங்க மகாராஷ்டிரில் பிஜேபி எந்தவொரு ஒரு மாநிலத்தில் அவங்க செல்வாக்கு இல்லாத மாநிலத்தில் மாநில கட்சிகளில் குதிரை சவாரி செய்து அவங்க முதுகில் அவங்கள கிட்ட அவங்கள உடைச்சி தான் அந்த மாநிலத்தை கைல இதெல்லாம் தெரிஞ்சு ஈரோடு கிழக்குல வராருங்க அவங்க சொல்ற டிடிவி தினகரன் பொது வேட்பாளருக்கு ஆதரவுட்டாரு இவர் ஓபிஎஸ் என்ன சொல்லிட்டாரு பிஜேபி வேட்பாளர் என்ற நாங்கள் வேட்பாளரை நிற்கலன்ட்டார் இவர் வந்து பொது வேட்பாளராக நான் நிற்கணும்னா எடப்பாடி அது ஒத்துக்கவே இல்லை நாங்கள் நிற்கிறோம் இல்லை சின்ன சின்னம் கிடைக்கிது கிடைக்கலன்னு வேட்பாளர் அறிவித்தோம் எங்களுக்கு சின்னம் கிடைச்சது நாங்கள் இது பண்ணோம் அந்த தயிரம் அந்த தான் நாங்கள் பார்க்குறோம் என்னன்னா இதே வந்து இந்த கட்சி ஓபிஎஸ் கிட்டே போயிருந்தோன்னா என்றைக்குமோ பாரதிய ஜனதா கட்சி கபலீகம் செய்துட்ருக்கோம் அங்கே சிவசேனாவில் எப்படி மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சாங்களோ அந்த அளவுக்கு வந்திருப்பாங்க இவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணாமலை முதலமைச்சராக நாங்கள் வந்து பார்ப்பணும் இது கனவு கூட காணாதீங்க இந்த மண்ணு வந்து பெரியாருடைய மண் இந்த மண் பேரறிஞர் அண்ணாவுடைய மண் இந்த மண்ணில் வந்துட்டு பிஜேபி கால் கூட ஊன முடியாது கால் கூட வைக்க முடியாது வேற கனவு வேற மாநிலத்துல போய் பார்த்துட்டு சொல்லுங்க இது வந்துட்டு தமிழ்நாடு இது வந்து மத்திய பிரதேசம் இல்ல இது உத்தரப்பிரதேசம் பிரதேசம் இல்ல இது வந்து பீகார் கிடையாது இது வந்து பகுத்தறிவு நிறைந்த படித்தறிவு நிறைந்த வீரம் செறிந்த மண் இந்த மண் தமிழக மண்ணு இந்த மண்ணுல வந்து எந்த தலைவர் வந்தாலும் பிஜேபியால வெற்றி பெற்று பூஜியாச்செண்டு போடுறதுக்கு அழிவு ஒரு கட்சி அந்த கட்சி ஜெயிக்கலாம் அவர் எல்லாம் ரைட்டேன்னு இருக்கணும் எல்லாம் ரைட்டு ஆனா இதே அதிமுக கவர்ன் ஒரு உரையில நான் பெரியார பேச மாட்டேன் நான் அண்ணாவை பத்தி சொல்ல மாட்டேன் நான் அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன காலகட்டத்தில் அதிமுக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வரதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க இருந்தது இங்க எதை இது அம்மாவை விமர்சனம் பண்ணாரு பேரறிஞர் அண்ணாவை வந்து அவரு வந்து விமர்சனம் பண்ணாரு இது ரெண்டுத்தையும் காரணத்தை சொல்லி தான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்படிதானே சார் இல்ல நாங்க வந்துட்டு மாநில அரசையும் மத்திய அரசையும் கடுமையா விமர்சனம் பண்ணி நாங்க தேர்தலை சந்திப்போங்க நாங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு ஒரே பார்வை தான் எங்களுக்கு நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வேட்பாளர் இந்தியா கூட்டணியில சொல்லிடுவாங்களா இந்தியா கூட்டணியில வச்சிருக்காங்களா அவங்க சொல்லிடுவாங்களா இவங்க தான் பிரதமர் முடியுமா தேர்தல் அதாவது பிரதமர் தேர்ந்தெடுக்கணும் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடியட்டும் முடிஞ்ச உடனே தேசிய அரசியல் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி யார் விரல் நீட்டாரோ அவர்தான் பிறந்தவர் சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுட்டு முடிச்சிடலாம் சமீபத்திய அந்த என்டி கூட்டத்துல கலந்து கொண்ட போது மூன்றாவது முறையாக மோடி ஜெய்பார் பிரதமர் ஆவா என்றதான் பத்திரிக்கையாளர்கிட்ட டெல்லியில எடப்பாடி அவருக்கு பேசினாரு இன்னைக்கு அதை பண்றோமா மாற்றம் இருக்கிறதா ஏங்க கூட்டணியில இருக்கும்போது ஒரு நிலைங்க கூட்டணி யாரா இருந்தாலும் என்னங்க ஒரு கூட்டணி தர்மம்னு இருக்குல்ல அந்த கூட்டணி தர்மத்திற்காக நாங்க அப்படி பேசி இருப்போம் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் நாங்க விமர்சனம் பண்ற அளவுக்கு திமுக விமர்சனம் பண்றோமா தைரியமா திமுக நாங்க விமர்சனம் பண்ற மோடி மோடிய பயங்கரமா விமர்சனம் பண்றோம்